ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் டெத்மேகர்ஸ். ரைட், ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட் அப்டேட்டு. அதை பார்க்குற மாதிரி நம்ம சேனலுக்கு நான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்டு அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னத்த சொல்கிறது. நீங்களே ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணி விட்டா சரித்தேன். ரைட், ஓகே. இன்றைக்கி லைவ் போட்டிருந்தோம். லைவ் போட்டிருக்கும் போது சம்பவங்கள்ஸ் ஆஃப் இந்தியா ஆகிப்போச்சு. நெட்ஒர்க் கட் ஆகி நெட்ஒர்க் நம்ம இங்கே பவர் கட் ஆகிப்போச்சு. ஸோ சம்பவங்கள்ஸ் ஆஃப் இந்தியா வேஸ்ட்டாக போச்சு காய்ஸ், வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கு மேலே இப்போ கொஞ்சம் மணி தான் கரண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ளா 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 அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்ல தேவைகள் இல்லை. அதுக்கப்புறம் மொபைல் நெட்ஒர்க்கில் போட்டு நான் இருந்தேன். சரி, ரைட், வாங்க அப்டேட்டில் போயிடும். அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெஜண்டரி கன்ஸ்கன்ஸ் எல்லாமே 50% ஆஃபரில் வந்துருக்குது. நம்மளோட ஊர் காசுப்படி பார்த்தா 20 டைமண்டு ஆஃபரில் வந்துருக்குது சரிங்களா. இந்த எஸ்கேஎஸ் செம்ம ஒர்த்தாக இருக்குது. 105 போகுதப்பா, மனசாட்சியே இல்லாமல் அசால்ட்டாக போகுது. 105 டுமிங்கில் டுமிங்கில் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒர்த்து தாங்க. டோர்னமெண்ட்டு இல்லைன்னா ரேங்க் புஷ் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து இது வந்து வேறு லெவல், வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ அவங்க வேணுங்க அதை எடுத்து வச்சுக்கலாம். ரைட், ஓகே. அடுத்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் லேண்டு, இந்த ப்ளா வெப்பன்ஸ் எல்லாம் தெரியும். இந்த வழக்கு மாதிரிலாம் ஆல்ரெடி இருக்குது. மேக்ஸிமம் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் வெப்பனை எடுத்து யூஸ் பண்ணால் ஹெட்டு நல்லா உழுகும் சரிங்களா. ரேட் ஆஃப் ஃபயர் வந்து எப்படி சொல்கிறது, எனிமி நம்மளே ஒரு ஷாட் அடிச்சு ரெண்டு ஷாட் அடிங்களாட்டி நம்ம வந்து 3-4 ஷாட் அடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து இது போகும். ஸோ வந்து உங்களுக்கு எது பார்த்து எடுக்கணுமோ, தங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்ததோ அதை தாங்கள் தேர்வு செய்து எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரைட்டுங்களா. அடுத்து இந்த மிஸ்டர் டாப் பார்க்கும்போதெல்லாம் வயிறு எனக்கு அது ஏனோ தெரியல. ரைட், விடுங்க பார்த்துக்குவோம். ரைட்டு, அடுத்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம். நியூஸுக்குள்ளே பார்த்தா அங்கே ஒரு விளக்கு மாதிரி இல்லை. போடா வேண்ட அப்புறமா வாடா அப்படின்ட்டாங்க. சரி போய் தொலைங்கினாடே, போங்கடா பூச்சிக்கொள்ள மாட்டேங்களா அப்படின்னாச்சு. இந்த லஜண்டி கன்ஸ்க்கு இந்த ஒரு ஒன்று மட்டும் தான் போட்டுக்கேன். அதுவும் நாளைக்கு ஒரே ஒரு நாள் தாங்க ஆச்சிருக்கு, அது சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது இந்த லஜினி கன்ஸ்கின்னு. எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எடுங்க, டைம் நிறையா வச்சுருக்கவங்க எடுங்க, புழுப்பு நிறையா இருந்துச்சுன்னா எடுத்துக்காதீங்க. சரி, ரைட்டுங்களா. ரைட், ஓகே. காசுக்கு பிடித்த கேடு அப்படி கூட சொல்லலாம். அதாவது வெப்பன் தேவை அப்படின்னா மட்டும் எடுங்க. சரி, ரைட்டுங்களா. ஐயோ, என்னென்னோ பிசினே பைத்திய மாரி. சரி, ரைட்டு விடுங்க. ஸ்டோருக்குள்ளே வேறு என்ன அப்டேட்டு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, தோஷம் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததுதான். டாப் அப்பு தாசாமே கிட்ரைன் மிஸ்ட்ரி சாப்பு எலைட் பா சீசனு ஆடா போங்கடாடே போங்கடா. சரி, ரைட்டு, அவ்வளோதாங்க காய்ஸ், இது முடிஞ்சு. அடுத்து வேறு என்னென்ன இருதி, லக்ராயிலே உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வேறு என்னது, ஆடா என்னப்பா இதே ஒரு ஸ்டோர்ல இல்லை, ஆடா மல்லக்லா இல்லை 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 அதுக்குள்ளே போங்கப்பா. ஓ இதா, ஓகே. இது எக்ஸ்ட்ராஸ் ஒன்றும் பார்த்தா அதுலேயே ஒன்றும் விளக்கமாக இருங்கானோ ஒன்றும் காணோம். சரி, ரைட்டுங்களா. ரைட், ஓகே. அடுத்து லக்ராயிலேக்குள்ளே போகிறோம். லக்ராயிலில் FFCS M4A1 ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க காய்ஸ். நம்மளுக்கு சுற்றி பார்த்தா சுற்றி பார்த்தா எப்போ நம்மள ஒரே ஒரு நாள் கொடுத்து, தம்பி போடா காது மேலே அடிச்சு போடுவேன் அப்படின்னு அடிச்சு அனுப்பிவிட்டாங்க. அவ்வளோதான், இது இன்னும் 16 நாள் 17 நாள் இது இன்னும் 7 நாள் ஸ்கார் 7 நாள் தான் இருக்குது. வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, இன்குபேட்டர் அதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான், அடுத்து வேறு என்னென்னு பார்ப்போம் வாங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் காய்ஸ் நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, MAX 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட் ரேஞ்சு தான் அது, அதுதாங்க சிந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். கிட்டத்தட்ட நம்ம M88 7 இருக்கு இல்லையா, அதே மாதிரி கான்செப்டு. அப்புறம் M10 அந்த கான்செப்ட்லேயும் விட்ருக்கானுங்க. இது வந்து பார்க்குறதுக்கு SMG கன் மாதிரி இருந்தாலும் இது ஷார்ட் கன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா. ஆகிட்டே இது ஃபஸ்ட் அப்டேட்டு. அடுத்து வேறு என்ன அப்படின்னு சொல்லி உள்ள போய் தேடி பார்க்குறோம். வாங்க அடுத்து போவோம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏதோ இன்குபேட்டரில் ட்ரெஸ் ஏதோ விட போகிறாங்க, அதையும் மறைச்சி மறைச்சி விட்ருக்கானுங்க. என்ன கிரகமோ தெரியல. சரி, ரைட்டு வாங்க, இது ஒரு அப்டேட்டுன்னு ஒன்று விட்டு வச்சுக்குவோம். ஆனால் அடுத்து ட்ரெஸ்ஸு வர மாதிரி தான் சொல்லியிருக்கானுங்க. வந்தால் உங்களுக்கு என்னென்னு தெளிவாக எனக்கு கிடச்சோடனே நான் உங்களுக்கு அதுக்கான அப்டேட் பண்ணுறேன். ட்ரெஸ்ஸு வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. நெக்ஸ்ட் இன்குபேட்டரு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இதுவும் ட்ரெஸ்ஸு, அடுத்த ட்ரெஸ் தான் வேளாங்கம்மடா டே வேளாங்கம்மடா. ரைட்டுங்களா. அடுத்து என்ன அப்டேட்டுன்னு பார்ப்போம் வாங்க. அடுத்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம க்ரோசாக்கு ஸ்கின்னு விட்டுருக்காங்க இல்லையா. இது எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, நம்ம எல்லா ரேங்க் மேட்சஸோ இல்லை ஏதாவது ஒன்று விளாடும்போது அந்த லாபியில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து எதில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபிக் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று விட போகிறாங்க இல்லாமா, அது இந்த FFCS-க்காக. அதில் வந்து இந்த க்ரோசா துப்பாக்கி தரப்போகிறாங்க அப்படின்ற அனுபவம்.
வருதா பொய்யா சின்னசமாக பொய்யா அப்படின்றது தெரியலை. டபுள் டேமேஜ்ன்றப்போ நார்மலாக அடிச்சு பார்த்தாலும் 41 வருது காய்ஸ். யூஸ் பண்ணி பார்த்தேன் அதில், ஓரளவு ஒர்த்தானது அது. ஸோ தேவை அப்படின்னா எடுங்கலாம், எடுக்கலாம், வந்தால் எடுக்கலாம், சரிங்களா, வந்தால் எடுக்கலாம். அடுத்து வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம பழைய ஜோக்கர்ஸ், பழைய பிளேயர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த பிளாக் ஜோக்கர், ரெட் ஜோக்கர் இதெல்லாம் வந்திருக்கும், அது வந்து திருப்பி நம்ம சர்வருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுவ. அதுக்கான இதையும் வந்து நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டு, அடுத்து என்னென்ன அப்டேட் அப்படின்றத பார்த்துருவோம் வாங்கோ. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேடர்வீல் ஈவெண்ட்டு மறுபடியும் அகைன் வந்து ரிட்டர்ன் ஓட போகிறானுங்க. இந்த எஃப்எஃப்சிஎஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஆல்ரெடி ஃபீமேல் பண்டல் வந்து ஓசியாக கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி மேல் பண்டில் வந்து அதை தரப்போகிறானுங்க. அது எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஃபேடர்வீல் ஈவெண்ட்டில் கொடுக்க போகிறானுங்க. ஸோ வந்து அவங்க டைமண்ட்லாம் தீட்டி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க. உஷாரையா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு, டைமண்டு உஷாரு, எல்லாருமே உஷாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அலர்ட்டாக இருந்துக்கோங்க காய்ஸ். இந்த எஃப்எஃப்சிஎஸ் மேல் பண்டல் வரப்போகுது. அது கூட என்னென்னா, இந்த நம்மளோட ட்ராகன் ஏகே பாக்ஸு, அப்புறம் இந்த மான்ஸ்டர் ஏகே பாக்ஸு, அடுத்து குப்பிட் ஸ்கார் பாக்ஸு, அடுத்து டெத் ஐ பாக்ஸு, கிட்டத்தட்ட ரேட் ஆஃப் ஃபயராக கொடுத்துருக்கானுங்க. இந்த பாக்ஸஸ் எல்லாம் நம்மளுக்கு வருமானது டவுட்டு, ஆனால் பட் வந்து அந்த மேல் பண்டலுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ எஃப்எஃப்சிஎஸ் பி ரெடி காய்ஸ், டைமண்டை பிடுங்க போகிறானுவோ. சரி ரைட்டுங்களா, அடுத்து எல்லாருமே முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஜோக்கர் அப்டேட்டு. அந்த ஜோக்கர் கோல்டன் க்ளவுன் ஜோக்கர் இருக்கு இல்லையா, அது வந்து எப்போ வருது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஓகே, இதுதான் காய்ஸ் அந்த ஜோக்கரோட அப்டேட்டு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த பிளாக் ஜோக்கர், ரெட் ஜோக்கர், அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு ஜோக்கர், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. இது பழைய பிளேயர்ஸ் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து நான் இருந்தப்போ இந்த விதை வந்து இன்குபேட்டரில் விட்டுருந்தானுங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன், சூப்பரான ட்ரெஸ்ஸு. பட் ஆனால் நம்மளுக்கு அப்போல்லாம் விளாட ஆரம்பித்த சமயம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னே தெரியாது. சரி ஏதோ ஒன்று கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் விட்டாச்சு. ஏன்னா எனக்கு அப்போ வந்து ஜோக்கர் மண்டலே என்னென்னு ஒரு அளவும் தெரியல. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக போட்டாங்க இல்லையா, அதை வச்சு தான் நான் எடுத்தேன். சரிங்களா, ஓகே, இதுதான் காய்ஸ் அப்டேட்டு. அவள்தான் காய்ஸ் அப்டேட்டு, வேறு எதுவும் இல்லை. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக்கை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை. இந்த மாதிரி போடுறாங்கடாடி போடுறாங்கடா, அப்புறம் அது போக 100 டைமண்ட் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க, டோர்னமெண்ட் நடத்துவேன். ஆனால் என்ன, இப்போ ரூம் கார்டு இல்லை, அதுதான் ஒரு பெருத்து இம்சையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் 10 ரூபாய்க்கு என்ட்ரி வந்து 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடத்த போகிறேன். ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக வச்சு அது பார்ப்போம், அதில் உங்களோட சப்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத. சரிங்களா, ஹைட் ஓகே ஆய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நானும் அப்படியே கிளம்புறேன், போய் வேலை வெட்டியை பார்க்குறேன். ஓகே காய்ஸ், பாய் பாய், லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஆல், பாய் காய்ஸ்.